கஜா புயலால் பாதிக்கப்பட்ட தஞ்சை மாவட்டம் ஒரத்த நாட்டில் குடிநீருக்காக மக்கள் காத்திருக்கின்றனர். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மகேஷ் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். மகேஷ், தற்பொழுது தஞ்சை மாவட்டம் ஒரத்த நாட்டில் கஜா புயலால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க, விரிவான விவரங்களை பதிவு செய்யுங்க. அமிர்த, கஜா புயலுடைய தாக்கத்திலிருந்து மக்களை மீட்டெடுக்க மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் துரிதமாகவும் போர்க்கால அடிப்படையிலே ஒருபுறம் நடைபெற்று கொண்டிருக்க, தொடர்ச்சியாக பல நூறு கிராமங்கள் இன்னும் யாருடைய கவனத்திற்கும் வராமல் இருக்கின்றன. எந்த அரசு அதிகாரியும் செல்லவில்லை. இவருடைய பாதிப்பு கூட வெளி உலகத்திற்கு தெரியாமல் கிராமங்கள் பல இருக்கின்றன. அப்படியேப்பட்ட கிராமங்களை நாம் தொடர்ந்து 6வது நாளாக மக்களின் கவனத்திற்கும் அரசின் கவனத்திற்கும் நாம் தொடர்ந்து கொண்டு சென்று இருக்கிறோம். அந்த வகையிலே தான் புயல் தாக்கத்தில் ஏற்பட்டு 6வது நாளாக இன்னும் குடிநீர் கூட கிடைக்காமல் இருக்கிறார்கள். தற்காலிக முகாமிலே தங்க வைக்கின்ற பலரை நாம் தொடர்ந்து அரசின் கவனத்தில் கொண்டு சென்றிருக்கிறோம். அந்த வகையிலே தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கண்ணந்தங்குடி ஊராட்சி உட்பட்ட பகுதியான செட்டிமன்றம் பகுதியில் தான் நாம் இருக்கிறோம். இந்த பகுதியிலே இருக்கிற ஒரு துவக்க பள்ளியில் தான் இந்த மக்கள் தங்கியிருக்கிறார்கள். 6 நாட்களாக எங்களுக்கு குடிநீர் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். உணவு இல்லை. ஒரு குழந்தை எப்படி சோர்ந்திருக்கிற அந்த காட்சியை பார்க்கலாம். இப்படித்தான் இந்த பகுதி ஒரு கண்ணுக்கு உதாரணமாக நாம் சொல்லலாம். இதுபோல 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இப்படி கவனத்திற்கு வராமல் இருக்கின்றன. எந்த வசதியும் கிடைக்காத கிராமங்கள் இருக்கின்றன. தமிழ்நாடு முழுக்க பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தன்னார்வ அமைப்புகள் மூலமாகவும் அரசு துறைகள் மூலமாகவும் நிவாரணப் பொருட்கள் ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கு. மீட்பு பணிகள் மிக வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிற அதே சூழலிலே இதுபோன்ற எந்த வசதியும் இல்லாமல் எந்த வாய்ப்பும் இல்லாமல் எந்த உதவியும் இல்லாமல் இருக்கின்ற கிராமங்களும் இருக்கின்றன. அவற்றில் ஒரு கிராமமாகத்தான் இந்த செட்டிமண்டபம் கிராமமாக இருக்கிறது. இந்த பகுதியைச் சேர்ந்த பெண்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம். அம்மா, இப்போ நீங்கள் அந்த 6 நாளாக என்னென்ன மாதிரி கஷ்டங்களை அனுபவிக்கிறீங்க, என்னென்ன மாதிரி இப்போ உங்களுக்கு உடனடியாக உதவி தேவைன்னா என்னம்மா வேணும்? எங்களுக்கு உடனடியாக தேவை தண்ணி தான் வேணும். 6 நாளாக தண்ணி இல்லை, எதுவுமே இல்லை. பிள்ளைங்க இருக்குது, பசி, பட்டினி, பால், சாப்பாடு, எந்த அதிகாரியும் வந்து எங்களை பார்க்கல. மெயினாக எங்களுக்கு தண்ணி தான் வேணும். காசு கொடுத்தாலும் எங்களுக்கு தண்ணி கொண்டாந்து கொடுக்கறதுக்கு வழி இல்லை, எந்த அதிகாரியுமே இல்லை. அதிகாரி வந்து பார்த்தோம், ஜென்ரேட்டர் வச்சோம், தண்ணி போட்டோம், அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யாருமே இன்னைய வரைக்கும் எந்த தண்ணி எங்களுக்கு வரவே இல்லை. இந்த மழை தண்ணி, குளத்து தண்ணி சேரும் சகதியமாக இருக்குது. அதை எடுத்து வச்சு தான் நாங்கள் வந்து இப்போ குடிச்சிக்கிட்டு இருக்கோம். மழை தண்ணி தான் முக்கால்வாசி. நாங்கள் இப்போ குடிச்சிக்கிட்டே இருந்து உயிர் வாழ்கிறதே அதான். இப்போ எங்களுக்கோ எங்கள் பிள்ளைங்களுக்கோ என்ன ஆனாலும் இந்த தண்ணி மிஸ்டேக்னால தான் எங்களுக்கு வரப்போகுது. எந்த எது யாருமே வந்து இன்னி வரைக்கும் பார்க்கல. இந்த பகுதியை சேர்ந்தவங்களும் இருக்காங்க. இப்போ நீங்கள் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணிட்டுருக்கீங்க இந்த பக்கத்தில்? எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வந்து நாங்களே கொஞ்சம் கொஞ்சம் வசூல் பண்ணி நாங்களே செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் ஒவ்வொரு நேரம் பட்டினியாகவும் இருக்காங்க, ஒவ்வொரு நேரம் சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க. குழந்தைகள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு. இப்படிலாம் இருக்கும்போது நாங்கள் வந்து அங்கேயும் இங்கேயும் ஓடிமா வசூல் பண்ணி தண்ணி ஏற்றி கொடுத்துக்கிட்டு காசு இல்லாத நேரத்தில் ஒவ்வொன்றும் பண்ணிவிடும். 28 குடும்பம் சுத்தம் ஆசை அவுட்டாக இருக்காங்க, வீடு இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு அதிகாரி, அரசு அதிகாரியோ, ஒரு விஓ வரல, பஞ்சாயத்து விஓவோ வந்து பார்க்க இதுவரை பார்க்க வரல. அது என்ன நடவடிக்கை இருக்கணும்னு அரசும் தெரியவில்ல. இது மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பகுதிகளில் நிறைய மரங்கள்லாம் விழுந்திருக்கும். அந்த மரங்கள்லாம் எப்படி நீங்கள் அகற்றுனீங்க? இளைஞர்கள் எந்த மாதிரி பணிகள் இங்கே மேற்கொண்டீங்க? இங்கே உள்ள இளைஞர்கள் எல்லாமே இரவு பகலாக பார்க்காம, மலையில் கூட பார்க்காம எல்லாம் வெட்டி அப்புறப்படுத்திக்கிட்டு இருக்கோம். போக்குவரத்து கூட எதுவும் இல்லாமல் இருந்தது. நாங்களே வந்து ஊரில் உள்ள பொதுமக்கள்லாம் சேர்ந்து முன்னேற்பட நிலைமையை வந்து நீங்கள் அரசு அதிகாரிய கவனத்திற்கு எப்படி கொண்டு சேர்த்துருக்கீங்களா? அதுக்கு என்ன முயற்சி மேற்கொண்டீங்க? அதுக்கான இது வரைக்கும் யாரும் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கலை. இது வரைக்கும் வந்து யாரும் பார்க்கல. தொடர்ச்சியாக இந்த பகுதியைச் சேர்ந்தவர்களே தங்களுக்குள் இருக்கிற கையிருப்பில் இருக்கிற நீங்கள் கிராம பகுதிகளை பொறுத்தவரை 2-3 ஆண்டு காலத்திற்கான உணவுப் பொருட்களை, அரிசி, மிளகாய், உப்பு உள்ளிட்டவெல்லாம் உணவுப் பொருட்களை இருப்பில் வைத்திருப்பார்கள். ஆனால் இந்த கஜா புயலால் மேற்கூரைகள்லாம் அழித்துச் செல்லப்படுவதால் சேமித்து வைக்கிறது அந்த உணவுப் பொருட்கள்லாம் பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்குது. குடிநீர் வழி இல்லாமல் தான் என்ன பல்வேறு தொற்று நோய்கள் ஏற்படுற ஆபத்து இருக்குது. ஆனால் சுகாதாரமற்ற, பாதுகாப்பற்ற குளத்து தண்ணீர் தான் குடிக்கின்ற நிலைக்கு தள்ளப்படுகிற என்ற செய்தி அவர் தெரிவிக்கிறோம். பொதுவாக விவசாய பகுதியாக இருந்த பகுதி தொடர்ந்து 6 ஆண்டுகளாக பாதிக்கப்பட்ட நிலையிலே இந்த ஆண்டு கஜா புயலால் மீண்டும் ஒரு பெரும் பேரழிப்பை சந்தித்திருக்கு. விவசாய சங்கங்களின் கூட்டியக்கத்தைச் சேர்ந்த கக்கரை சுகுமாரன் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம். தொடர்ச்சியான இழப்புகளை சந்தித்து வந்த நீங்கள் இந்த ஆண்டு ஒரு பேரழிப்பை சந்திச்சிருக்கீங்க, இது எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? கடந்த 6 வருஷத்தில் எங்களுக்கு மேட்டூரில் தண்ணி வரல, அதனால் விவசாயம் பண்ண முடியல. ஆனால் இந்த ஆண்டு தண்ணி வந்தது ஏதோ கையில் காலில் இருந்த நகையெல்லாம் அடவு வச்சு நடவு நட்டோம். இப்போ நடவை பார்த்துருப்பீங்க, எல்லாமே சுத்தமாக அழிஞ்சு போச்சு. தென்னை மரம் போச்சு, இருக்கிற வாழை மரம் போச்சு, வீடு போச்சு, எல்லாமே போச்சு. இந்த சூழ்நிலையில் குடிக்க தண்ணி இல்லாமல் ரோட்டில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன், காத்துக்கிட்டு இருக்கோம். இதை போய் தாசில்தார்கிட்ட பொதுமக்களோட சேர்ந்து சொன்னால் பிடிச்சி உள்ள வச்சுருவேன்னு சொல்கிறாரு. அந்த தாசில்தார் மேலே உரிய நடவடிக்கை எடுக்கணும். அது இல்லாமல் எங்களுக்கு தண்ணி கிடைக்கிறதுக்கு உரிய, நீங்கள் வேறு எதை கொடுத்தாலும் கொடுங்க, முதல்ல தண்ணியை கொண்டாந்து முதல்ல கொடுங்க.
கிட்டத்தட்ட 6 நாள் ஆகுது மக்கள் வந்து ரோட்டில் காத்துக்கிட்டு இருக்காங்க. நிவாரணப் பொருட்கள் நெல்லுக்கான தொகையெல்லாம் அறிவிச்சிருக்கிறது ரொம்ப குறைவு. நீங்கள் சொல்லுங்கள், இந்த பகுதியில் என்னென்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்பட்டுருக்கு, இந்த பாதிப்புகள்லேருந்து மீண்டு வர்றதுக்கு நீங்கள் செய்திருக்கிற முயற்சிகளை சொல்லுங்கள். நாங்கள் இளைஞர்களெல்லாம் கடுமையான உழைப்பு உழைச்சிருக்கோம், ஆனால் எங்களுக்கு உணவு அந்த அளவுக்கு உணவும் தண்ணீரும் இல்லாதனால உடல் பலகீனமாக இருக்கும் ரொம்ப. அதனால் இப்போ என்னால் பேசக்கூட முடியல, அந்தளவுக்கு ரொம்ப தடதடப்பாக இருக்குது. யாருமே அரசு அதிகாரிகளோ இல்லை வேறு யாருமோ வந்து எங்களை எந்த மேல்நிலையில் உள்ள யாருமே எங்களை வந்து கண்டுகொள்ளலை. கடுமையான இழப்பு, அதாவது மரங்கள் வீட்டோட கூரை பகுதி அனைத்துமே பறந்து போயிடுச்சு. வீடு இருக்கிற மாதிரி தெரியுது ஒழிஞ்சு வீட்டுக்குள்ளார யாரும் குடியிருக்க முடியாது, எந்த உணவுப் பொருட்களும் இல்லை, எல்லாமே பாதிக்கப்பட்டுருச்சு. அதனால் நாங்கள் ரொம்ப அதாவது சொல்ல முடியாத அளவில் பாதிப்பில் இருக்கோம். அரசாங்கம் எங்களை வந்து சுத்தமாக கண்டுகொள்ளலை. நாம் தொடர்ந்து இந்த பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கிற பகுதியை பார்க்குறோம். ஒரத்தநாடு பகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் ராமச்சந்திரன் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்பீங்க. தொடர்ந்து பல்வேறு பகுதிகளுக்கும் போயிருக்கீங்க, பார்க்குறீங்க, இல்லை என்ன மாதிரி இழப்புகள் ஏற்பட்டிருக்கு, உடனடியாக தேவை என்னென்னு நீங்கள் அரசுக்கு முன் வைக்கிறீங்க? எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, காய்ச்சலாக போயிருந்து போயிட்டேண்ணா, அதனால் வர முடியலை. அன்னைக்கு ஒரு நாள் வந்துட்டு போனால் மறுபடியும் இன்றைக்கி தான் வரேன். வந்து இந்த பக்கம் பார்த்துட்டு போகலாங்க. இது வந்து இங்கே என்ன பிரச்சனைங்கிறாங்க. உறுப்பினர் இருக்கிறார், நீங்கள் பார்க்கலாம். அவர் உடல்நிலை குறைவாக இருந்த காரணத்தில் அந்த பகுதிக்கு வர முடியலை என்ற செய்தியை முன்வைக்கிறார்கள். அவருடைய வாகனத்தை முற்றுகையிட்டு இந்த பொதுமக்கள் தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். நாங்கள் எங்களை பார்க்க யாருமே வரவில்லை. வராத சூழலிலே இப்பொழுதுதான் சட்டப்பேரவை உறுப்பினரே இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார். அவரிடம் நாங்கள் குறையிடுவதற்கு கூட 6 நாட்களுக்கு பிறகுதான் நாங்கள் முறையிடுகிறோம் என்கிற தங்களுடைய கோரிக்கை முன்வைக்க கூட முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். சட்டப்பேரவை உறுப்பினர் ராமச்சந்திரனோடு இந்த பொதுமக்கள் தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்து கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிற காட்சியை பார்க்கலாம். இதுபோல்தான் ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கிற பொதுமக்கள் தங்களுக்கான எதையும் செய்யவில்லை, யாரும் வந்து பார்க்கவில்லை என்கிற ஆதாரத்தோடு இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் நம்மோடு இருக்கிறாங்க. உங்களுக்கு உங்க கோரிக்கையை அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்ல நீங்க எடுத்த முயற்சி என்ன? அந்த பகுதி யாரெல்லாம் வந்து பார்த்திருக்காங்க? எங்க உழைப்பு தாங்க இங்க இருக்க. எந்த அதிகாரி வரலங்க? அதிகாரி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. என்ன தெரியுமா சொல்லிருக்காரு? நாங்க வந்து தண்ணியில சென்டர் போட்டு நாங்களை தண்ணி ஏத்தி விட்டோம்னு ஒரு ஆள் இங்க வரலங்க. இன்னைக்கு கையை நீட்டு வர உள்ள ஏஜ்ல போயிட்டு இருக்காரு. இங்க வெந்துகிட்டு இருக்காங்க. நாங்க ஓட்டு அவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காரு. என்ன அதிகாரத்தில் இதே வந்து 3 நாளைக்கு முன்னாடி தினத்தந்தி பேப்பர்ல 3 நாளைக்கு முன்னாடி வருது. அதிகாரியோட சப்போர்ட்ல பார்வையில நின்று தண்ணி ஏத்துறேன். நைட்டு 2 மணி வரைக்கும் நின்று இருக்கோம். அங்க இது வரைக்கும் யாரும் வல்ல ஒரு முன்னேற்பாடும் பண்ணல. எதுக்கு இது பொய்யான அறிவிப்பு யாரு கொடுத்தான்னு தெரியல. இந்த அதிகாரி எதுக்கு இது பொய் சொல்லணுங்க? நேரில் வந்து பார்த்தாங்களா இது வரைக்கும்? மக்களுடைய ஆதங்க குரலை நீங்கள் கேட்கலாம் அமருத். இது போன்ற நாம் இது ஒரு கிராமம் நம் உதாரணத்துக்கு சொல்கிறோம். உணவு கிடைக்கவில்லை, ஆரோக்கியமான சுகாதாரமான பாதுகாப்பான தண்ணீர் கிடைக்கவில்லை. எங்களுக்கு தேவை தண்ணீர் இப்பொழுது கொடுத்தால் போதும், உணவு கொடுத்தால் போதும், அதை நாங்கள் கொண்டாது நாங்கள் உயிர்ப்பித்துக் கொள்வோம் என்று சொல்கிறார்கள். பள்ளிக்கூடத்துல இருக்கிறோம், பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஜுரம் அடிச்சு கிடக்குது, பார்க்க முடியல. அமிர்த் பார்க்கலாம். இப்படி இருக்கிற கிராம மக்களுக்கு உடனடியாக தங்களுக்கு குடிநீரை கொடுங்கள், உணவை கொடுங்கள், நிவாரண உதவிகளாக இருக்கட்டும், இழப்பீடுகள் இருக்கட்டும், பிற்பாடு நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். இப்பொழுது உயிர் வாழ்வதற்கான அடிப்படை தேவை, உடனடி தேவையை கொடுங்கள் என்கிற கோரிக்கை தான் இந்த பகுதியிலே முன்வைக்கிறார்கள். இதைத்தான் அரசு அதிகாரிகளிடமும் முன்வைக்கிறார்கள். செய்யுங்கள் செய்யுங்கள் என்றுதான் பல கிராமங்களில் இந்த குரலை கேட்க முடிகிறது. அமிர்த், தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு பகுதியில் கஜா புயலால் குடிநீருக்காக 6வது நாளாக மக்கள் காத்திருக்கிறார்கள். இதுகுறித்த விரிவானவர்களுக்கு நன்றி மகேஷ்.